வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 144 நாள் சேலஞ்சில மூன்று மண்டலங்கள் ஒழுக்கத்தில் நிலைத்து வர வேண்டும் அப்படிங்கிற சேலஞ்சில கிட்டத்தட்ட 18வது நாளுக்கு வந்துட்டோம். பாருங்களேன், 18 நாள் பிரம்மச்சரியம் கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம கடந்து வந்திருக்கோம், 18 நாள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 18 நாள் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பெரும்பாலான சகோதரர்களுக்கு ஒரு பிளாட் லைன் ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிரும், இல்ல நைட் ஃபால் வர்றதுக்கான ஒரு நேரமா இருக்கும். இந்த நேரங்கள்ல சகோதரர்கள் மனம் தளராம உறுதியாக கடந்து வரணும். இது சம்பந்தமா கேள்விகளும் நிறைய இருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த பிரம்மச்சரிய பயணத்துல வர தடைகள், அதனால வர்ற பலன்கள், அதனால வர்ற குழப்பங்கள், அதனால இந்த என்னென்ன பாதிப்பு வந்து எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்யலாம், எல்லாவற்றையும் முறையாக இந்த 144 நாள் சேலஞ்சில மேக்சிமம் டீட்டெயில்ஸை நம்ம கவர் பண்ண போறோம். பிரம்மச்சரியம் தொடர்பாக இருக்கிற பல்வேறு விஷயங்களை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேர வீடியோ போட்டாலே கிட்டத்தட்ட 70-80 மணி நேர வீடியோஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது ஒரு 100 மணி நேர வீடியோஸ் ஆச்சு வந்துடும். இவை அனைத்துமே நம்முடைய ஆவணமாக எடுத்து வச்சு நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ உங்களுடைய கேள்விகளும் அதற்கு நாம் அளிக்கும் பதில்களும் இதுவரையில் நடந்த எல்லா சீசன்ல வந்த பல விஷயங்களும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் பயன்படும் வகையில நம்ம மாற்றி எல்லாம் ரெடி பண்ண போறோம். எல்லாமே இறைவன் செயலா நடந்துட்டே இருக்கும், நடக்கும், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. கேள்வி பதில்கள் நிறைய இருக்கு. நேற்று சுய இன்பத்தினால் வர்ற கேடுகளை பத்தி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருந்தோம். பல சகோதரர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, டேஸ் கவுண்டிங் போட்டிருந்தீங்க. சகோதரர்கள் கமெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் அளிச்சு பதில் அடிச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. குறிப்பாக சரத் சகோதரர்கள்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கும் போதுதான் நம்ம வலிமை அடைய முடியும். நம்ம ஒருத்தருக்கு உதவுறோம் அப்படின்னா நமக்கே தான் நம்ம உதவிக்கிறோம் அப்படிங்கிறத மறக்க கூடாது. நம்ம இன்னும் வலிமை அடைவோம் இந்த பயணத்துல. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சரி, பிரம்மச்சரியத்துல இருக்கிறதுனால வர்ற பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக இப்ப கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துருவோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவா பார்த்துருவோம். சரிங்களா, முதல்ல நீங்க பிரம்மச்சரியத்துல இருக்கிறதுனால, நீங்க ஒரு திருமணமானவரா இருந்தா பிரம்மச்சரியத்துல இருக்கிறதுனால உங்களை வாழ்க்கை துணை உங்களை விட்டுட்டு போயிருவாங்க, நமக்கு நான் அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது, அதனால அவங்க இதாயிருவாங்க, இதா அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? நீங்க வாழ்க்கையின் பர்பஸோடு உஷாராக தெளிவாக குறைஞ்சபட்ச சுய இன்பம் செய்யாமல் ஒரு உங்கள் கடமை உண்டு, நீங்க உண்டு, அப்படி இருக்கும்போது நீங்க எனர்ஜைஸ்டா இருந்தீங்கன்னா அவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இன்ட்யூஷனாவே தெரியும் அவங்களுக்கு, உங்க மேல அட்ராக்ஷன் தான் அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எத்தனையோ சகோதரர்கள் வந்து நம்ம மெயில் மூலமா தொடர்பு கொண்டிருக்காங்க. அண்ணா, நான் ஒரு பெண்ணு காதலிச்சேன், ரொம்ப சிறப்பா லவ் எல்லாம் போயிட்டு இருந்தது, நான் எப்ப சுய இன்பம் பண்ணோம் அப்பவே எங்க ரெண்டு பேருக்குள்ள கேப் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த பெண் வேற ஒருத்த முன்னாடி போயிட்டான். இந்த மாதிரி நிறைய அனுபவ இமேஜ்ஸே நமக்கு வந்திருக்கும். பழைய வீடியோக்கள் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால அட்ராக்ஷன் அதிகமாகணும் என்றால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும். நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைக்கலாம், உங்க மேல அட்ராக்ஷன் ஆயிட்டு வந்து உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட வந்தா கூட, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த அட்ராக்ஷன் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிராற்றல் வெளியில போற வரைக்கும் தான் இருக்கும். அவங்க வந்து ஒன்ஸ் ஆற்றலை வெளியே பண்ணிட்டாங்கன்னா, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் எல்லாம் இருக்காது. ஆச்சுங்களா, அவங்க உடலை நோக்கி அவங்க உயிரை நோக்கி போயிடுவாங்க. அதனால அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? உங்க மேல அட்ராக்ஷன் ஆகி வந்தா கூட அவங்களுடைய சூட்டை கம்மி பண்ணி விட்டு நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க பார்க்கல, அவங்க வாழ்க்கையில தான் இருப்பாங்க, உங்க கூட தான் இருப்பாங்க, நீங்களும் அட்ராக்டிவ் மனிதனாக வாழ ஆரம்பிச்சிருவீங்கிற அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்கள் உயிராற்றலை ஒரு குழந்தைக்காக கொடுக்கும் போது உங்கள் ஒரு வாரிசு கிடைக்கும், அப்புறம் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துதான் சப்போர்ட் பண்ண முடியுமோலைய, நீங்க மறுபடியும் ஆற்றல் வரையும் பண்ணி பலவீனமானா எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். நம்முடைய சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டு அனுப்பியிருந்தார், என்னன்னா 4-5 மாசமா நான் குழந்தைக்கு ட்ரை பண்றேன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், என்னாலே முடியல, குழந்தை எனக்கு வந்து லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, தள்ளி போயிட்டு 4-5 மாசத்துக்கு முடியலன்னா என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு மெயில் போட்டிருந்தார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மகேந்திர சிங் தோனி தான் ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு தோனி கிட்ட கேட்டோடனே, அப்புறம் செய்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தோனிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அப்சராவே யாரும், அந்த பொண்ணு தான் உங்களோட கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேர் எல்லாரும் சொல்றாங்க.
தோனி வந்து மைக் வாங்கிட்டு சொல்றாரு, நோ 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 தட் இஸ் ஹார்ட் ஒர்க் ஆச்சுங்களா, தனக்கு பிறந்த பொண்ணு வந்து கிஃப்ட் எல்லாம் கிடையாது, அது கடுமையான உழைப்பில் கிடைச்ச பலன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நீங்க ஒரு உயிராற்றல் கொடுத்து கொடுத்து அது எப்படியாயும் பல கோடி உயிரணுக்களை விரயம் செஞ்சு ஒரு குழந்தை கிடைக்கிறதுங்கிறது இட் இஸ் ஹார்ட் ஒர்க் ஆச்சுங்களா. அது அது போல ஆற்றல் விரயத்துக்குள்ள போய் அது அவ்வளவு பெரிய ஒரு குழந்தையை கொடுக்கும் சக்தி இருக்கு அதுல, அதை சாதாரணமா விரயம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுனால முதல் பெனிஃபிட்டே உங்க குழந்தை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தியான குழந்தையா பிறக்கும், வலிமையான குழந்தையா பிறக்கும், கருவிலே திருவுடைய குழந்தையா பிறக்கும். இது திருமணமானவர்களுக்கு. ஒருவேளை நீங்க வேலையில் இருக்கீங்க, தொழில் இருக்கீங்க அப்படின்னா மேலும் 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 முன்னேற்றம் கிடைச்சிட்டே இருக்கும், உங்களுக்கு தகுதியான இடத்துலதான் செட் ஆகும் சரிங்களா. நீங்க ஒரு வேலையில் இருப்பீங்க, ஒரு ஜாப்ல இருப்பீங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு நிலைக்கு உங்களுக்கு அந்த செட்டே ஆகாது, அந்த முட்டிக்குது மோதிக்குது அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல் இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு சிவம் உங்களை உந்தி தள்ளுது, அங்க இருக்கிற சூழல் உங்களை தடுக்குது, அதனால நீங்க முட்டிட்டு வெளியில வரீங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா. ஒரு தொழில் பண்றீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வாய்ப்பு, எல்லாம் புதுசு புதுசா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், வான் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டே இருப்பீங்க, எல்லாம் நல்லதாவே நடந்துட்டு இருக்கும் சரிங்களா. தொழிலில் இருந்தா இது போல பல்வேறு வகையான பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து இவ்வளவுதான் அதுதான்ட்டு இல்லைங்க, இதெல்லாம் சொல்லில் அடங்காத பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது எஜுகேஷனுக்குள்ள போயிட்டா, எஜுகேஷன் அப்படிங்கும்போது படிச்சா பதியுங்க. விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, அவருடைய அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தா ஒரே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சருன்னு மடமடம் மடமன்னு எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கான ஞாபக திறன் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரம்மச்சரியம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் அதிகரிக்கும் புரிஞ்சுதுங்களா. அதுக்காக ஒருத்தர் வந்து பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு இருக்கிறனால முகமது அலி பயங்கரமா குத்து சண்டையில நம்பர் ஒன்னா வருவாரு. நெப்போலியன் ஹில் மாதிரி அதிக புத்தகங்களை விற்பனை செய்யற அளவுக்கு மிகச்சிறந்த ரைட்டரா வருவாரு. ஸோ இது மாதிரி அவங்கவுங்களுக்கு உள்ளார்ந்த திறமை எதுல இருக்கோ அதுல நல்லா பெஸ்டா வருவாங்க. நீங்க முகமது அலி போயிட்டு ஏன் புக்கு மனப்பாடம் பண்ணலிட்டோ, இல்ல விவேகானந்தர் போயிட்டு ஏன் குத்து சண்டையில் நீ போலியா அப்படின்ட்டு இந்த மாதிரி குதர்க்கமா லூசு கமெண்ட் எல்லாம் நிறைய போடுவாங்க. அவங்கள புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ உங்களுக்குள்ள இருக்கும் இறைவனுக்கு தெரியாதா, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தெரியும் நம்மளை எதுல பெஸ்ட் பண்ணணும், அதுல பெஸ்ட் பண்ணுவார். அதுல பெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும். ஸோ எஜுகேஷன்ல ஆனானப்பட்ட பீமனுக்கே சண்டைனா மல்யுத்தம் தான் நல்லா வரும், அம்பெடுத்தெல்லாம் அவரால் பெருசா விட்டுற முடியாது ஆச்சுங்களா. அதே மாதிரியே அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாளன் தான், ஆனா அவனால குஸ்தி சண்டையெல்லாம் அவ்வளவா போட முடியாது. அந்த மாதிரிதான் எவ்வளவுதான் நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் நினைச்சு வலிமை அடைஞ்சே போனாலுமே நமக்குன்னு எது இறைவன் சரியா வரும்னு கொடுக்குறாரோ அதுல பெஸ்டா கொண்டு வருவாரே ஒழிய தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி கூட்டிட்டு போவாரு. அது சில சமயங்கள் நமக்கு பயமா தெரியும், பயப்பட வேண்டாம், இறைவன் கூடவே இருக்கிறாருன்ட்டு உறுதியை நம்புங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததாக பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இன்னொன்னு பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல மெயினா திருச்சிற்றம்பலம்னு சொல்ற ஆகுனை சக்கரம் நல்லா இயங்கும் ஆச்சுங்களா. பொன்னம்பலம்னு சொல்ற துரிய சக்கரம் நல்லா இயங்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கைகூட ஆரம்பிக்கும் ஒன்று. ரெண்டாவது நம்ம எதையும் நினைக்கணுங்கிற தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை வரும், எல்லாம் இறைவனே பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. நம் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும், பிரச்சனையா இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி 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 போக ஆரம்பிக்கும். இது போல ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி நாம் உடல் அளவிலும் மன அளவிலும் தயாராகி கொண்டு போயிட்டே இருப்போம் ஆச்சுங்களா. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்து சிவனருளாளே. அப்ப நம்ம என்ன பண்றோம், விந்துஜெயம் பயிற்சியும் பண்ணி ஆற்றலை மேல எடுத்துட்டு வந்து சென்னையில வச்சுட்டு இருக்கிறோம், தவம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இருக்கிறதே மேல்நிலையில தான் இருக்கிறோம், நம் எண்ணும் எண்ணங்கள் ஒன்னொண்ணுமே மேலே மேல இருந்து தான் துவங்குது. ஸோ அது குருவருளும் திருவருளும் எல்லாமே சேர ஆரம்பிச்சிரும். ஒரு மாம்பழம் கொட்டை நிலத்துல ஊன்னா அது உடனே ரெண்டாவது நாள்லயோ காய்ச்சி குடுங்காது ஆச்சுங்களா. ஸோ நமக்குள்ளாக நாம் காத்து கொண்டிருக்கும் நம்முடைய விதைகள், நம்முடைய வித்துக்கள் நாளடைவில் நாளடைவில் அது என்னவா மாறுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும். இந்த செடியா காய்க்க போகுதுன்னு, ஆனா அது வளர்ந்துருச்சுன்னா அது 1000 மரங்களை கொடுக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். அதே போல நம் ஒவ்வொருவருமே பிரம்மச்சரியத்துல நினைச்சிட்டு வர்றதுனால இந்த சமுதாயத்துக்கு மனித சமுதாயத்திற்கு பலன்களை கொடுக்கும் மரங்களாக மாறி விடுவோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம முன்னோர்கள் சொன்னது, ஒரு 3 மண்டலமா சிருந்தா உடம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஒரே வருடம் வந்து நம்முடைய ஆற்றலை சரியான வகையில விரயம் செய்யாமல் காத்துட்டு இருந்தா ஒளிதரும் அந்த சிவநீர் பருகில் ஒளிதரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். அதாவது ஒரு வருடமாச்சு பிரம்மச்சரியத்துல வந்தா உடம்புல இருக்கிற ஊனங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிரும்.
மூணு மண்டலம் கரெக்டா இப்ப இந்த 144 நாள் சேலஞ்சில ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த உடம்புல இருக்கிற ஊழியில இந்த உடம்பு வந்து சீக்கிரம் அந்த இந்த அகால மரணங்கள் போன்ற பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சிருவோம் சரிங்களா. சோ ஒரு வருடம் இருந்தா ஊனங்கள் கூட சரியாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் 12 வருடங்கள்லாம் இருந்தா ஒரு சித்தராகவே மாறும் வாய்ப்பு கிடைச்சிரும். அதனால சகோதரர்களே, பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு வாங்க. இதுதான் பாதை, இதுதான் வழி. நான் 1000 யோகா பண்ணேன், அந்த யோகா கிளாஸுக்கு போனேன், இந்த யோகா கிளாஸுக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், என்னென்னவோ சொல்லல. அத திருமூலரு இத்தவம் அத்தவம் என்பதில் வேற வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒத்துணர்வார்க்கு உள்ளே ஊர் புகழாமே அப்படின்னு நமக்குள்ள நம்ம நிலைச்சு நம்முடைய எசன்ஸை நம்ம விரயம் செய்யாது காத்துக்கொண்டு தவத்துல நின்னா மட்டும்தான் நம்ம முழுமையான பலன்களை அடைய முடியும். இல்லைன்னா காசுக்கு வந்த கேடாக விளம்பரங்களை கண்டு மயங்கிய விட்டில் பூச்சிகளாக எங்கெங்கேயோ போய் செலவு பண்ணி வெட்டியா சுத்திட்டு இருக்கலாம். காடு மலையெல்லாம் ஏறி திரியலாம், ஒரு பலனுமே இல்லை. கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். ஆனா இன்னைக்கு நைட் ஃபால் ஆயிடுச்சு. காலையில செய்யும் விந்துஜெயம் பொசிஷன்ஸ் செய்யலாமா இல்ல காலை செய்ய வேண்டாமா? வாழ்க வளமுடன். இந்த நைட் ஃபால் வர்ற டைம் தான் இது. 17 நாள் 18 நாள் 20 நாள் வரும். ஏன்னா பலரும் வந்து இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சது குறைவான காலம் தான். ஏன்னா உள்ளுக்குள்ள டேங்க் கெப்பாசிட்டி கம்மி. அப்புறம் 30,000 ஆற்றலுக்கு இணையான வேலைகளை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. பயிற்சிகள் செய்யறதோ எதுலையுமே இறங்கியிருக்க மாட்டீங்க. அப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம விந்துஜெயம் பயிற்சி கட்டாயம் செய்யணும். ஆக்சுவலா நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில எந்திரிச்சு விந்துஜெயம் பயிற்சி செஞ்சிருங்க. ஏன்னா டேங்க் நம்பி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப டேங்க்ல இருக்கிற தண்ணியை காப்பாத்திக்கணும் இல்லையா? அதனால விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு அந்த ஆற்றலை இருக்கிற ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணிக்குவோம். பண்ணாமல் விட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த நைட் ஃபால் பண்ண எஃபோர்ட்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வெளியில போயிடுச்சுன்னா நமக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா நம்ம ஆற்றல் விரயம் பண்ணிட்டோம், அதனால என்ன மறுபடியும் முதல் நாள்ல இருந்து தொடங்குவோம், அதனால இன்னும் 2-3 நாள் விரயம் பண்ணிடலன்னு போய் சிக்கிக்குவோம் ஆச்சுங்களா. அதனால என்ன பண்ணணும், நைட் ஃபால் ஆனா அது ஏன்னா எச்சா இருக்குது, எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் வந்திருக்கு. இப்ப தண்ணி டேங்க் நம்பிடுச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்ல, அதுக்காக டேங்க்ல இருக்கிற தண்ணியும் கமுத்திட முடியாது ஆச்சுங்களா. ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குது அப்படிங்கறதுனால 15th நாள்ல ஓவர்ஃப்ளோ ஆகுற ஸ்டேஜ் தான். அதனாலதான் இந்த 2 வாரம் கழிச்சு கரெக்டா விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா உடம்புக்கு தேவையான முழுமையான ஆற்றல் வந்துடும், அதுல இருந்து விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனாலதான் இப்ப நீங்க நைட் ஃபால் வந்துருச்சுன்னா நல்ல சகனமா நினைச்சிட்டு விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. உணவை கொஞ்சம் குறைங்க, இரவு உணவு, இரவு உணவு குறிப்பா கொஞ்சம் குறைங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு 48 நாள் எல்லாம் கடக்கிற வரைக்கும் ரொம்ப உறுதியா வரணும். விந்துஜெயம் பயிற்சி இனிமேல் உறுதியாக எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, உடல் ரொம்ப வெப்பம் அடைகிறது பகவானே, ஆனால் காய்ச்சல் போன்று இல்லை, சிவத்தை உள்ளடக்கம் செய்ய முடியாமல் எனது உடல் கொதிக்கிறது போல் உணர்கிறேன், ஸ்படிக மாலை அணியலாமா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ஏன்னா இது ஆரம்ப கட்டம். திருமூலர் சொன்ன மாதிரி நம்முடைய மண்ணொன்றுதான் பல மண்கலன் ஆயிரும், தீயினை சேர்ந்தது தின்னென்று இருந்தது, விண்ணின்று மழை பெய்யும் எந்திருந்த மாந்தர் இறக்கின்றவாறே அப்படின்னு சொல்ற மாதிரி பல்வேறு மனிதர்கள் வந்து ஆற்றல் விரயம் செஞ்சு செஞ்சு வீணாயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி செய்யறத நீங்க தொடர்ந்து ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வாங்க. உடம்பு ஹீட் இருக்கு இல்லையே சொல்றீங்க இல்லைங்களா, அதுக்கு காலையில் எழுந்தவுடன் 6 மணிக்கு முன்பாக பச்சை தண்ணீரில் குளிச்சிருங்க. தலையில தான் முதல்ல தண்ணி ஊற்றணும். தலையில தண்ணி ஊத்துனீங்கன்னா உடம்பு நார்மலைஸ் ஆயிரும். அப்புறம் உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீர் இறங்க ஆரம்பிச்சிரும், நீர் இறங்க குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும், கோல்டு ஷவர். அடுத்தது காலையில முதல் உணவாக பழ வகைகளை எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் காலையில ஒரு 9-10 மணி வரைக்கும் இந்த வெறும் நீரை குடிப்பது, இந்த உணவு எடுத்துக்கிற உணவு வந்து பழ உணவுகளா இருக்கிறதுக்கு பாருங்க. அடுத்ததாக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மழை வரும் காலங்கள்ல மழை நீரை எல்லாம் ஒரு பெரிய ட்ரம்ல புடிச்சு சேகரம் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 மாசத்துக்கு மழை நீரையே குடிநீரா மாற்றி பயன்படுத்திட்டு இருப்போம். பலருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. மழை வர்ற காலத்துல நீரை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பழங்கள் சாப்பிடுங்க, கோல்டு ஷவர் பண்ணுங்க, முடிஞ்சா மதிய நேரத்துல கூட பச்சை தண்ணீர்ல ஒரு குளியல் போடுங்க. ஸோ இது போல கொஞ்ச நாளைக்கு அந்த இது இருக்கும். ஏன்னா உடம்பு தாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் கண்டுகொள்ள வேண்டாம், காரமான உணவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கே சொல்லும், நீங்க அதை பத்தி இப்படி யோசிச்சீங்கனாலே கொஞ்சம் ஒரு 1/2 மிளகாய் எச்சா போட்டீங்க, கொஞ்சம் இஞ்சி எச்சா போட்டீங்கன்னாலே ஸ்வீட் பிச்சுக்கோ ஆச்சு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பூண்டு இந்த காரம் கொடுக்குற விஷயங்களை எல்லாம் தவிர்க்க சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஆச்சுங்களா அந்த உடம்பு வந்து
பக்குவப்படும் காலம் வரை இந்த சூட்டை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். உடம்பு உங்களுடைய பானை நெருப்பில் சுடப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐ எம் 22 வயசு ஆச்சு. ஐ ஃபாலோட் யுவர் சேனல் மோர் தென் 2 இயர்ஸ். டுடே இஸ் மை லாங் ஸ்ட்ரீக். 30 நாள் வந்துட்டேன். பட் நவ டேஸ் ஐ ஃபேஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் ஃபாலோயிங் நோஃபேப் பீரியட். ஜாப் ஹேஸ் பீன் டெர்மினேட்டட் அண்ட் மை மாம் ஹேவ் செவரல் ஹெல்த் இஷ்யூ அண்ட் ஐ கெனாட் கண்ட்ரோல் ஆர் ஹேண்டில் இட் பிகாஸ் ஆல் தி டெசிஷன் ஹேஸ் பீன் டேக்கன் பை மீ. ஐ ஃபேஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் என்னோட ஏஜுக்கு மீறி. ஸோ டெல் அபவுட் தட் ஐ ஹேவ் ஆல்சோ பேக் பெயின் ப்ராப்ளம் டெல் அபவுட் திஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நம்ம ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், அந்த ட்ரெயின் தான் இறைவன் நினச்சிக்கோங்க. போயிட்டு இருக்கிற இந்த ட்ரெயினில் நம்ம உட்காந்துருக்கோம். நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நம்மளோட லக்கேஜ் நிறையா இருக்கு. இந்த இறைவன் நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஆனால் நம்மகிட்ட இருக்கிற லக்கேஜை தூக்கி தலையில் வச்சுட்டு நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ட்ரெயின் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆச்சுங்களா? உங்களுக்கான லக்கேஜ் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டாச்சு, ஆனால் அந்த லக்கேஜை நீங்கள் ட்ரெயினில் வைக்கிறதுக்கு, அதாவது இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக போந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, அது என்னோட லக்கேஜ், நான் தான் பண்ணுறேன்னு எடுத்து உங்கள் தலையில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் லக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் அமைதியாக மன அளவில் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலச்சி உள்ளுக்குள்ளேயும் சிவத்தை காப்பாற்றிட்டு வெளியில் இருக்கிற பிரச்சனையும் சிவத்துக்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு எம்டினஸில் அப்படியே தவம் செஞ்சுட்டே ஒரு பணியை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் ஒரு மெச்சூர்டான பர்சனாக, ரொம்ப மெச்சூர்டாக பர்சனாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. சகோதரரே, இந்த காலத்து இளைஞர்கள் பெரும்பாலும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புறாங்க. உங்களுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்தாச்சு, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன? பொறுப்பு கொடுத்தாலும் கஷ்டம், கொடுக்கலினாலும் கஷ்டம், நம்பினாலும் கஷ்டம், நம்பாட்டியும் கஷ்டம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க. எல்லாம் உள்ள ஈசன் பார்த்துக்குவார். மனசை எம்டியாக வைங்க, லோடு ஏற்றாதீங்க. மனசுக்குள்ளே உழப்பி கவலைப்படாதீங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் ஆச்சுங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். அடுத்ததாக, மனது என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு எல்லாம் உள்ள ஈசனை நமக்குள்ள இருக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரே ஆழ்ந்த அமைதியில் உங்கள் கடமைகளை செஞ்சுட்டுருங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். நீங்கள் பாரத்தை தலையில் ஏற்றிக்காதீங்க. ட்ரெயின் எங்கே போகணுமோ அங்கே கண்டிப்பாக போகும். உங்களை கூட்டிகிட்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இறைவன் சேர்த்திடுவார். ஆனால் நீங்கள் தான் தூக்கிட்டு போகிறதா நினச்சிட்டு கவலைப்படாதீங்க. உறுதியோடு வாங்க, பிரம்மச்சரிய பயணத்தில் வாங்க. சூழல்கள் மாறும் சரிங்களா? சிவத்தை நீங்கள் காக்கும்போது அவன் உங்களை காப்பான் சரியா? நிச்சயமாக நடக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்கள் வசிய மந்திரங்கள் முடிந்தால் நம் பயிற்சியில் இருக்கிற வசிய மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க, சூழல்கள் மாற ஆரம்பிச்சிடும். அதிகமான நேரம் தவம் செய்யுங்க, சூழல்கள் மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, டியர் பிரதர், டியூ டு ஃபினான்சியல் ரீசன்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. ரீசன்ட்லி மை கம்பெனி சேஞ்சடு மீ இன் டு அனதர் கம்பெனி விச் இஸ் சப்சிடரி கம்பெனி. தேர் இஸ் இன் மை டீம் தேர் ஆர் 5 பீப்புள். ஐ எம் ஒன்லி மேல், மீதி எல்லாருமே பெண்கள். நான் ஒரே ஒரு ஆண் மகன் மட்டும்தான் இருக்கேன். ஐ டோல்ட் மேனேஜ்மெண்ட் டு சேஞ்ச் தி டீம் பை ஆடிங் மேல் ஆர் சேஞ்சிங் தி ஃபீமேல்ஸ். தே டோல்டு மீ டோன்ட் பாதர், மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல் நவ டேஸ். கரண்ட்லி ஐ எம் இன் செலிபசி. இஃப் ஐ டாக் டு தெம் நைஸ்லி தே ஆர் டெல்லிங் யூ ஆர் ஃபிளிட்டிங் வித் மீ. இஃப் ஐ ஸ்பீக் டு தெம் நார்மலி தே செட் ஐ எம் வெரி அரகண்ட். I am reporting to this my boss. He is 58 years old. He is very arrogant. Always support woman but not supporting me. If I do Vasya Mantram, I will come from this issue bro. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வசிய மந்திரங்கள் சொல்லுவதனால். சகோதரருடைய பிரச்சனை என்னன்னா, அவர் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருக்காரு. அங்கிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அவர் பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்ச இடத்துல 5 பெண்கள் கூட ஒன்னா ஒருத்தரை இவரு சகோதரரும் வேலை செய்ய வேண்டிய சூழல். இதுல அவர் வந்து பெண்களிடம் அமைதியா பேசினா என்னை காதலிக்கிற முயற்சி வந்துறாங்கிறாங்களாமா, இல்ல கரெக்டா இருந்துக்கலாம், தேவையில்லாம பேச வேண்டான்ட்டு இருந்தா நான் ரொம்ப அரகண்டா இருக்கிறேன்னு அவங்க சொல்றாங்களாமா? சோ இப்ப இதையெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களாமா? இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் சோதனை ஆச்சுங்களா? அதான் நம்முடைய ஆதிசங்கரர் தான் சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்திலேயே புரிந்து கொள்ள ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாத, விஞ்ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது பெண்ணோட மனசுதான். நம்மளாலெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களெல்லாம் நீங்க கரெக்டுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழணும்னோ, அவங்கள சரி பண்ணணும்னோ, இல்லை அவங்களை ஏதாவது பண்ணணும்ன்றெல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பூனை கிட்ட போய் எலி என்ன சேஞ்ச் பண்ணிட முடியும்? இந்த பக்கம் பூனைகள் இருக்கு, இந்த பக்கம் எலி இருக்கு. எலி பார்த்து பக்குவமா நடந்துக்க வேண்டியதுதான். எலி தான்கிற ஆணவன் எனக்கு 2 கொம்பு மனசு இருக்குது, நீளமான வாள் இருக்குதுன்ட்டு நான் கருப்பா இருக்கிறேன்ட்டு போய் பூனைகிட்டெல்லாம் வாழாட்ட முடியாது. கொஞ்சம் அது பூனைகளின் பார்வை எலி மேல விழுந்துச்சுன்னா எலியை லபக்குன்னு கவ்வியும்.
எலியினால தப்பிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்குள்ள நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்குதுன்னு நினைச்சிட்டு உஷாராக நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு பாருங்க. முடிஞ்சா பணியை மாற்ற முடியுமா பாருங்க, இல்லை என்றால் இறைவனிடம் உங்களை அர்ப்பணிச்சிருங்க. பெரும்பாலும் மூலாதார சக்கரத்திலேயே உங்கள் ஆற்றலை வைத்துக் கொள்ளுங்க. சரியா, மூலாதார சக்கரத்தில் உங்களுடைய ஆற்றலை வைத்துக் கொண்டு உங்கள் பணியை பாருங்க. அதாவது ஒரு ஒரு நெருப்பு இருக்கு அடுப்புல, தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், புஷ்ன்னு சத்தம் வரும், கரெக்டா. அதே அடுப்புல நெருப்பு இல்லை, அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன வரும், ஒரு சத்தம் வராது. உங்களுக்குள்ள காமம் அப்படிங்கிற லஸ்ட் இருக்கும்போது, பெண் அப்படிங்கிற விஷயம் பக்கத்துல வரும்போதெல்லாம் உங்ககிட்ட புஷு புஷ்னு எரியும், சரிங்களா. உங்ககிட்ட அந்த காமங்கிற லஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா எத்தனை பெண்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்போ பிரச்சனை பெண்களிடம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. நமக்குள்ள இருக்கிற லஸ்ட்னாலதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க சரி பண்ற வழியை பாருங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சோதனையா நினைச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லா பெண்களையும் அக்கான்னு கூப்பிட்டுருங்க, தங்கச்சின்னு கூப்பிட்டுருங்க, அம்மான்னு கூப்பிட்டுருங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு காதலி இருக்கிறான்னு சொல்லிருங்க. உங்களுடைய காதலி ஏற்கனவே வாழையாக உங்கள் தலையிலேயே இருக்கிறாள். விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு ஆக்னி தவத்திலிருந்து வாழை உங்களுக்குள்ளேயே இருக்கிறாள். அதனால அந்த பூனைகளுக்கு வேற ஒரு டைவர்ஷன் கொடுத்துட்டு நீங்க எலிக்குட்டியாகிய நம்ம வந்து உஷாரா எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வெளி உலகத்தை போய் மாத்திரக்கு ஒன்றும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற விஷயம், நமக்குள்ள இருக்கிற அந்த அழுக்குகள் தான் நமக்கு பிரஷர் உண்டாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து உறுதியா பிரம்மசரீரத்துல பயணிச்சுட்டு வாங்க. யாரை நம்பி போனீங்கன்னாலும் வெளி உலகத்துல பிடிச்சி உள்ள எடுத்துட்டுருவாங்க. உங்களுக்கு சோதனை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சோதனையிலிருந்து நீங்க மேலணும் என்றால் உங்களிடம் இருக்கும் லஸ்ட் எல்லாம் அழியணும். அதுக்கு தவம் செய்யும் நேரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் நல்ல எனர்ஜியா தான் இருந்தேன். பஸ்ல வரும்போது லேடிஸ் சீட்டு இல்லாம என் பக்கத்துல நின்று இருந்தாங்க. லேடிஸ் சீட்டு இல்லாம என் பக்கத்துல நின்று இருந்தாங்க. அவங்க என்னை தெரியாம தொட்டாங்க. அவங்க பாடி ஹீட்டா இருந்துச்சு. அவங்களுக்கு மாதவிடையான்னு தெரியல. அந்த டைம்ல இருந்தே வீக்கா ஃபீல் பண்றேன், தலை வலிக்குது. டெய்லி ஐ டூ மெடிடேஷன். நீங்க இந்த மாதிரி டைம்ல மூலாதாரம் சக்கரம்ல தியானம் பண்ண சொன்னீங்க, பட் அது எனக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? வாழ்வு வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க மூலாதார சக்கரத்துல நீங்க தவம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலுமே என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல் எல்லாமே மூலாதார சக்கரத்துல வந்து சேகரமாக ஆரம்பிச்சு, புரிஞ்சுதுங்களா? மூலாதார சக்கரத்துக்கு வந்துடும். ஆனா நீங்க அங்க கவனத்தை வச்சு அங்க ஆற்றலை நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, மூலாதார சக்கரத்திலேயே ஆற்றல் நிறுத்தி இருக்கீங்க, அது உடலுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகி மேல ஆக்னேயதுரிய சக்கரங்களுக்கு வந்தாயிருக்கும். அப்புறம் நீங்க ஒருவேளை மூலாதார சக்கரத்திலேயே இருக்க வாய்ப்பு இல்லாம ஆற்றல் விரையமே இந்த மாதவிடாய் சமயத்துல இருக்கிற பெண்கள் அருகிலோ இல்ல பிணங்களின் அருகிலோ இல்ல சில சில சூழ்நிலைகளினாலோயோ ஆற்றல் இப்படி வெளியேறுது அப்படிங்கும் போது, விந்துஜய பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்மியூட் ஆன எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, உடம்பில் இருக்கிற எனர்ஜி வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அதனாலதான் நம்ம சித்தர்கள்லாம் பெரும்பாலும் காடுகளுக்குள்ள போயிருவாங்க இந்த சூழ்நிலைகள் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. இந்த வெளி உலகம் வந்து பெண்கள் இல்லைங்க, பெரும்பாலும் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இடத்துக்கு பாஸ் ஆகும். நீர் எப்படி வந்து மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு பாஸ் ஆகுதுங்க, அதை தடுக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அது அது அணையின் வலிமையை பொறுத்துதான் தடுக்கும் போலிய, அணையில அந்த இடத்துல தடுப்பு சரியா இல்லைன்னா அது எப்படி இருந்தாலும் நீர் குழியை நோக்கி போயிடும். நேச்சுரலா அப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே 24 மணி நேரத்துல ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் தவம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் திடீர்னு போற போக்குல அது பஸ்ல உட்காந்துட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னா அந்த அளவுக்கான வில் பவர் நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகாம இருந்திருக்கலாம். சோ இதுக்கு இன்னும் நல்ல தவங்கள் பண்ணி பண்ணி ஒரு பழக்கம் வரணும். மூலாதார ஆக்னேயதுரிய சக்கரத்துல உணர்வுகள் வர்ற மாதிரி மூலாதார சக்கரத்துல ஆழ்ந்த உணர்வுகள் வந்து பழக்கம் வரணும், புரிஞ்சுதுங்களா? ஒரு நல்ல உணர்வு வரணும், நல்ல அந்த மூலாதார சக்கர துடிப்பு நல்லா தெரியணும். வெறும் கவனத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. அந்த அளவுல நம்ம நல்ல ஒரு பயிற்சிகள்ல ட்ரெயின் அப் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் வராது. நம்ம சாதாரணமா வெறும் கவனத்தை மட்டும் மூலாதாரத்துல வச்சிருக்கிறோம், ஆனா மூலாதாரம் ஆக்டிவேஷன் ஆயிருக்கான்னு தெரியல. ஆச்சுங்களா, ஆக்டிவேஷன் ஆயிருக்கா, அங்க உணர்வுகள் வருதா, மூலாதாரத்துல துடிப்புகள் தெரியுதா, எப்படி ஆகினி துரியத்துல ஒரு இன்பமான பேரானந்த உணர்வு கிடைக்குதோ அதே உணர்வு உங்களுக்கு மூலாதார சக்கரத்துல கிடைக்குதா? சோ இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லா இப்ப நமக்கு ஆற்றல் வெளியேறிடுது, பலவீனமா இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தவம் பண்ற அளவுக்கு இன்னும் தகுதி அடையிலேன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் நம்மள பிரம்ம முகூர்த்த நேரத்துல தயார்படுத்திக்கணும், சரிங்களா? நம்முடைய பயிற்சிகள்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? நம்ம மருத்துவர் கிடையாது, நம்ம சித்த மருத்துவரோ இல்ல போய் ஆங்கி பெருசா படிச்சுட்டு வந்த மருத்துவரும் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் பண்ண முடியும், ரெண்டு மூணு விஷயத்துல நமக்கு வந்து நம்மை காப்பாற்றிக்கலாம். எப்படின்னு சொன்னா,
ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை வலிமைப்படுத்திக்கிறது ஒரு வகை ஆச்சுங்களா. அந்த வேலையை தான் ஆசிரியர்கள், குருமார்கள், ஆசான்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்கறது. நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாத்திக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன பண்றது, மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், அந்த மருத்துவ எல்லா மருத்துவர்களுமே, சித்த, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அலோபதி எல்லா மருத்துவர்களும் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்ணலாம்னு ட்ரீட் பண்றவங்க ஆச்சுங்களா. இப்ப நம்ம வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒழிய ஒரு பிரச்சனை வந்து, ஒரு நோய் வந்து, ஒரு சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் அது அதுக்கு தகுந்த ஆட்கள் கிட்டத்தான் அது சரி பண்ணவே முடியும் ஆச்சுங்களா. இது நான் பொதுவா சொல்ற சகோதரர்கள், சிலர் வந்து எனக்கு மூட்டு வலி அப்படியெல்லாம் எனக்கு கான்டெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னை தொடர்பு கொள்றதுல பயன் இல்லை. ஏன்னா நம்ம அந்த மூட்டு வலியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, கத்தியில குத்தாம எப்படி இருக்கிறது நம்ம ட்ரீட் நம்ம சொல்றோம். அடுத்து கத்தியில குத்தி வாங்கிட்டே அப்படின்னா என்ன பண்ண முடியும், சரி கத்தியில குத்து வாங்கினா அதுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க மூலமா சரி பண்ணிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் உங்களை வலிமைப்படுத்திக்கிற வழி பார்க்க வேண்டியதான். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல 18 நாள் கடந்து வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. 18 நாள் வரைக்கும் கடந்து வந்தாச்சு, இனிமேல் 48 நாள் வரை, இன்னும் ஒரு 18 நாள், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு மண்டலம் கடந்துருவோம். உறுதியா வாங்க, நாளை தினம் அமாவாசை. அமாவாசை வரைக்கும் பெருசா ஆற்றல் விரயத்துல சிக்க மாட்டாங்க. ஒருவேளை அமாவாசையெல்லாம் கடந்து பௌர்ணமி கிட்ட நெருங்கும் போது ஆற்றல் விரயத்துக்கு சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு விந்துஜெயம் பயிற்சிகள் எல்லாவற்றையும் ஆழமா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அன்பான சகோதரர்களே, நான் வந்து பல சகோதரர்களிடம் ஒரு விஷயத்த நான் ஆழமா பார்த்துட்டு இருக்கேன். அவங்க நீண்ட நாள் பிரம்மச்சரியம் கடந்து வரும் சமயங்கள்ல ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு தவம் செய்ய வேண்டும், மெடிடேஷன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த புடிச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யறேங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குரு கிட்ட வந்து ஒரு மாணவன் வரான், ஒரு இளைஞன், ஒரு 12-13 வயசு இளைஞன் வந்து, ஐயா நான் சிவனை அடையணும், நான் இறைவனை அடைய வேண்டும், நான் எப்போது அடைவேன், எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு அந்த குரு கிட்ட கேக்குறாரு. அந்த குரு அமைதியா சிரிச்சுட்டே சொல்றாரு, இன்னும் 20 வருடத்தில் நீ இறைவனை அடைந்து விடுவாய் மகனே அப்படின்னு சொல்லி அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மாணவனுக்கு, ஐயா எனக்கு இறைவனை அடைவது மட்டுமே லட்சியம், அதை தவிர நான் எந்த சிந்தனையும் இல்லை, இறைவனே கதீனி கடுமையா நான் முயற்சி செய்ய போறேன், எங்கெங்க கோவில்கள் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் நான் போய் மாலை ஊட்டி எல்லாமே நான் பண்ண போறேன், சிவன் விட்டு, சிவன் கோயிலை விட்டு எனக்கு வேற கதியே இல்லை, எல்லா மலைகளுக்கும் நான் போக போறேன், நான் எத்தனை நாள்ல சிவனை அடையலாம் ஐயா, சிவனே கதின்னு நான் வாழ போறேன், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம், இறைவன் நான் எப்ப அடையலாம் ஐயான்னு கேட்டா குரு அமைதியே சொல்றாரு, இன்னும் 30 வருஷத்துல நீ அடைஞ்சிடலாம் அப்பா அப்படின்னு ஆச்சுங்களா. அப்ப அந்த பையனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது, குருவே என்ன நீங்க, நான் எவ்வளவு கடுமையான முயற்சிகளை அதிகப்படுத்த இறைவனை அடைவதற்கான காலம் எனக்கு அதிகமாயிட்டே போகுது, என்னதான் செஞ்சீங்க, என்னதான் சொல்றது அப்படிங்கும் போது, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் முடிவடைந்து அமைதி அடைந்து உனக்குள் இருக்கும் அந்த உஷ்ணங்கள், கோபங்கள் எல்லாம் தணிந்து தனக்குள் தானாய், தானே அவனாய், தான் அவனாய், பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நீயே நீயே நிலைத்து நின்றால் நீயே அவனு தெரிவா, அவன் எங்கேயும் இல்ல, நீயே அவனாய் மாறுவ, உன்னை நீ உணர்ந்துக்கோ, முயற்சிகள் எல்லாம் முடிவடையும் இடத்தில் அவன் இருக்கின்றான், எந்த முயற்சியும் துவங்காத இடத்தில் அவன் இருக்கின்றான், சொற்கள் இல்லாத இடத்தில் அவன் இருக்கின்றான், சொற்கள் முடியும் இடத்தில் அவன் இருக்கின்றான், சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க, எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, இருக்கிறத விடாமல் நிலைத்து வையுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம். சகோதரர்களே, இந்த 18 நாட்கள் கடந்த பிறகு 19வது நாள்ல சந்திக்கலாம், உறுதியா வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, வேக வேகமா போயிட்டு நாட்கள் வேகமா போயிட்டு இருக்கு, நேத்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, இன்னைக்கு 18 நாள் முடிஞ்சது, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.